செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ கேட்ரிங் ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான ஒரு கர்ணக்கிழங்கு வறுவல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கர்ணக்கிழங்கு இந்த மாதிரி சைஸில் நான் பொடியை கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா தண்ணியில் போட்டு கழுவி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சொட்டு கூட இருக்காது. இப்போ வந்து சிம்மில் வந்து இதை வெறும் எதுவுமே ஊற்றாமல் நம்ம வந்து லைட்டாக ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அப்படியே பரட்டி போட்டுடலாம். ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிற அந்த மாவு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து என்ன ஆகும்னா தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கும் போது கொழகொழப்பாக மாறிடும். அதனால் அந்த மாவு மாதிரி இருக்கிற பொருளெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி ட்ரை ஆகிற மாதிரி நம்ம வந்து சிம்மில் வச்சு லேசாக ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் வறுத்து கீழே இருக்கிறது மேலே மேலே இருக்கிறது கீழே நம்ம பண்ணிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம அதை பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணியை ஊற்றி வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றுறேன். இந்த தண்ணி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, அந்தளவுக்கு காய் வந்து மேலே மூடி இருக்கு, காய்க்குள்ளே தான் தண்ணி இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது முக்கால் பதத்துக்கு அழகாக வெந்துடும். நம்ம நிறைய தண்ணி ஊற்றினோம்னாக்கா அது கொழகொழப்பாக சீக்கிரமாக அந்த கொதி தண்ணி கொதி ஹீட் இருக்குது பார்த்தீங்களா, அது கொழகொழப்பாக வந்துடும். கரெக்டாக தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ நான் இதில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுட்டேன், ஆனால் இதில் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து ஹையில் வச்சு இப்போ வேக வைக்க போகிறோம். நான் உங்கள் உப்பு போட்டுட்டேன், ஆனால் உங்களுக்கு காட்டுறேன். இந்தளவுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். நான் இந்தளவு உப்பு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இதை கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி ஐயில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நம்ம கண்ணில் தெரியாது, அந்தளவுக்கு தண்ணி நீங்கள் கரெக்டாக ஊற்றினீங்கன்னா போதும். இந்த மாதிரி மூடியை போட்டுக்கோங்க, இல்லை ஃபுல் மூடி இருந்தாலும் ஓகே. நான் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கிறது வழக்கம். இப்போ வந்து இதுக்கு நான் வந்து தோலோட கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்ணக்கிழங்குக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிழங்குன்றதுனால நமக்கு வந்து வாயு தொல்லை இருக்குமோன்னு ஒரு பயம் இருக்கும், அது இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் இதை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் இந்த நேரத்தில் நம்ம தண்ணியில் அப்படி பத்திடுச்சு பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் நம்ம இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே கலரி விடுங்க. இப்போ கிழங்கு வந்து நீங்கள் உடையவே உடையாது, ஏன்னா முக்கால் பதத்தில் அப்படியே தான் இருக்கும், தண்ணி கரெக்டான தண்ணி வச்சுருக்கிறதுனால. இப்போ நல்லா கலரி விட்டுருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால் பதத்தில் வெந்திருக்கு, ஆனால் கொழகொழப்பாக இல்லாமல் கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். கட் பண்ணாக்கா நல்லா கட் ஆகும். இப்போ நல்லா ஒன்றும் எல்லாமே எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ சிம்மில் இருக்குது அடுப்பு, ஐயில் வச்சிடாதீங்க. இந்த நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த பூண்டெல்லாம் போடும்போது சிம்மில் இருந்தால் போதும். இப்போ உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் இன்னும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உப்பை பார்த்துக்கோங்க, இல்லை கரெக்டாக போடுவீங்கன்னா நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் பொடி. இப்போ நான் ஸ்பைஸியாக அரைச்சி வச்சுருப்பேன், அதனால் இது காரம் நான் கொஞ்சம் நிறையவே இருக்கும். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மினா கம்மியாக போட்டுக்கோங்க, இல்லை இதை விட இன்னும் காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னாக்கா இன்னும் கூட கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து சில கர்ணக்கிழங்கு வந்து காரத்தன்மை இருக்கும், அவ நாக்கெல்லாம் அரிக்கும் பார்த்தீங்களா, அதனால் வந்து சிலது வந்து இருக்காது, பல கிழங்குகள் அப்படி தான் அரிக்கும். அதனால் நான் வந்து இதுக்கு வந்து எலுமிச்சம்பழத்தை பாதி எடுத்து போட்டுக்கிறேன். இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி வடிகட்டிட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து நான் எடுத்துருக்க கிழங்குக்கு இந்த பாதி அளவு எலுமிச்சம்பழம் போதுமானதாக இருக்கும். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸை ஊற்றுங்க. நீங்கள் வந்து இந்த புளி இருக்குதுனாலும் கூட புளி கூட ஊற்றலாம், ஏன்னா புளி பார்த்தீங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகும், அதனால் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் லெமனை ஊற்றிக்கிறேன். லெமன் வந்து நம்ம ஹெல்த்திக்கும் ரொம்ப நல்லது, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி உடம்புக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு பொருள் அது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆனதுக்கப்புறமா ஆற வச்சு நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இதில் நான் பாதி தான் பண்ண போகிறேன், மீதி பாதியை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுவேன். ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அது மறுபடியும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் இன்னும் கூட நிறைய ஊற்றணுன்னா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இந்த கிழங்குக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் பாதி அளவு இது இந்த கிழங்கு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க.
இது வந்து இப்போ எங்களுக்கு தேவையான அளவு இருக்குது, மீதியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நான் அப்புறம் யூஸ் பண்ணிக்குவேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணலாம். என்ன ஒர்க் பண்ண போகிறதுங்களாம் காலையில் எழுந்த உடனே ஏதாச்சும் ஒன்று கடகடன்னு பண்ணணும் இல்லையா, அப்போ நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க ஈஸியாக இதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு சாம்பாரோ இல்லை லெமன் ரைஸோ பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. இப்போ வந்து சிம்மில் வச்சு நம்ம ஐயில் வச்சு அதை பரட்டி போட்டுட்டு சிம்மில் மூடி வச்சுட்டு சிம்மில் வைங்க. சிம்மிலேயே நல்லா அடியில் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடுங்க, மறுபடியும் மூடி வச்சுட்டு மறுபடியும் வேகட்டும். இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சாப்பிட்றதுக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் இது கூடலாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெந்துடுச்சு, இப்போ நம்ம பரிமாற வேண்டியது தான். இது ஒரு கேட்டரிங் ஸ்டைலில் எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரொம்ப டேஸ்டியான ஒரு நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான இந்த கருணைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.